ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்கலோடைய பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க அம்மா சேர்ந்து பண்ணுற ட்ராமா, பித்தலாட்டம் அப்படின்னு எல்லாமே இந்த வில்லனுக்கு முழுசாக தெரிய வருதா? அது போக நம்ம ஹீரோ ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ண ஒருத்தனை வச்சு எவிடென்ஸாக ஸ்ட்ராங் பண்ணி நம்ம வில்லனையும் ஜெயிலுக்குள்ளே போட போகிறாங்களா? எல்லாரும் ஃபேக் ட்ராமா பண்ணியிருக்கலாம், ஆனால் நீயே இப்படி பண்ணிட்டியமான்ற மாதிரி ஹீரோயின் அந்த பணக்கார லேடியோடைய பொண்ணு தான்றது இந்த வில்லனுக்கு தெரிய வருமா? தொலைஞ்சி போன ஜாக்கெட்டை வில்லன் எப்படி அந்த முகம் தெரியாத லேடி கிட்ட ஒப்படைப்பான்? ஒருவேளை கொடுக்கலன்னா அவள் வில்லனுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுக்க போறாளோ? இந்த மாதிரி விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இன்னைக்கு என்ன தான் நடக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் தான் வில்லனை பார்க்க போறாங்க. அங்க அவன் தான் அந்த ட்ரக் சாப்பிட்டு மதம் பிடிச்ச மாதிரி நிக்கிறான் இல்லையா? சோ ஹீரோயினை பாக்குறதுக்குனே வேலைக்கு வச்ச மாதிரி அடிக்கடி போனை பண்ணி உன்னை பார்க்கணும்னு சொல்ற வில்லன் இப்போ திரும்பி கூட பார்க்காம செவுத்தையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் டவுட் வந்துருச்சு, நம்ம கதை முடிய போற டைம் வந்துருச்சு போல, வில்லன் நம்ம யாருன்றத கண்டுபிடிச்சிட்டான் போல. இன்னைக்கு இருக்கு ஒரு சம்பவம், ஒருவேளை நான் செத்துட்டா ஹீரோ என்ன பண்ணுவா, ஐயா அவன் பாவம், அப்பாவி அப்படி இப்படின்னு ஸ்டோரி ரைட்டர் மாதிரி மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட கதையை எழுதிக்கிட்டே வில்லன் கிட்ட மெதுவா போக, நரம்பு பிடிச்சு கண்ணெல்லாம் ரத்த கலவையா என்கிட்ட வராத அப்படின்னு வில்லன் வந்து கோபமா திரும்புறான். இத பார்த்த ஹீரோனுக்கு வந்து செம பயம் ஆகிடுது. இந்த டைம்ல வில்லனுக்கு ஒரு போன் கால் வர, யாரு பண்ணாங்களோ என்ன சொன்னாங்களே தெரியல, ஆனா அதை பார்த்ததுமே அவனுடைய கையாலேயே போனை உடைச்சிருவான் போல. அத கோவத்திலேயே அப்படியே வெளியில போட்டுறான். அது போக இந்த இடத்துக்கு ஒரு முட்டா பையன் வர, அவன் என்ன பண்றான்னா வில்லன் கழுத்துல கத்தி வச்சு ஆன்டிடோட் தா அப்படின்ற மாதிரி கேக்குறான். வில்லன் அது என்னுடையது, அதை உனக்கு தர முடியாது, அந்த பாவல் டீம்ல ஒருத்தனுக்கும் தர முடியாது அப்படின்னு சொல்லி இருந்த வரியில அவன் ஒரு கம்பியை எடுத்து அடிச்சு ஸ்பாட்லயே காலி பண்றான். ஆனா வில்லனும் அந்த பாவல் டீம்ல ஒருத்தன் தானே, அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. சரி பாப்போம் இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி. அது போக வில்லனை பாத்தீங்கன்னா அந்த பாவல் டீமுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி பேச, அடுத்த சீன்ல ஹீரோயினுடைய அம்மா காட்டுறாங்க அவங்க தானே இந்த பாவல் டீமை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது போக அந்த பாவல் டீமுடைய ஹெட் வந்து கொரியால இருக்கான்றது தெரிஞ்சு அவனை தீத்து கட்டணுன்றதுக்காக அவங்க அசிஸ்டன்ட் கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஜாக்கிங் முடிச்சு பொறுமையா நடந்து போற மாதிரி போயிட்டு இருக்கிறான். அது எப்படி நீ இவ்வளவு ஃப்ரீயா இருக்கலான்ற மாதிரியே நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அடுத்து எங்கடா ஓட விட போறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை எடுத்து பேசுறான். நினைச்ச மாதிரியே அரெஸ்ட் பண்ணி வச்ச ஒருத்தனும் பாத்தீங்கன்னா டெட் அப்படின்ற மாதிரி இவனுக்கு நியூஸ் வருது. அவ்வளவுதான், அடுத்ததே ஸ்டேஷனுக்கு ஓடுறான். போலீஸ் ஸ்டேஷனே பரபரப்பா இருக்குது. டெட் ஆனவனை சுத்தி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு என்ன ஆச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். ஒரு ட்ரிங்க் குடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உனக்கு வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு ஒரு போலீஸ் சொல்ல, உடனே ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு அனுப்புங்க, இது கண்டிப்பா கொலையா தான் இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதே டைம்ல ஹீரோ நீங்க பாத்தீங்கன்னா குட்டி போட்ட பூனை மாதிரி வில்லனுடைய ரூம்ல வந்து உலா வந்துட்டு ஒரு பாட்டில்ல ப்ளூ வாட்டர் இருந்ததை பார்த்து இதுதானே நம்ம தம்பிக்கு கொடுத்தோம் அப்படின்னு ஹீரோக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண, அவனை பாத்தீங்கன்னா சோகமா இருந்த ஒரு எவிடன்ஸும் இப்போ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டைம்ல வில்லனுக்கு ஒரு போன் கால் வருது. டெட்னு சொன்னவன நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வில்லன் சிரிச்சுக்கிட்டே ரூம் வரான். நம்ம வில்லன் தானே ட்ரக் சாப்பிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு வேண்டாத வேலையும் பண்ணிட்டானே, அதை தணிக்கிற விதமா வந்து இந்த ப்ளூ வாட்டரை குடிச்சு நார்மலாகிறான். சாந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் மைண்ட் ஃபுல்லா நம்ம ஹீரோயின் தான். சரி வா நம்ம லஞ்ச் சாப்பிட போலாம் அப்படின் போது என்ன செய்யோ இன்னைக்கு எதுவும் ட்ரீட் வைக்க போறியா, அப்போ நம்ம எதுவும் செலிபிரேட் பண்ண போறோமா அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி அதுக்கு சீக்கிரமே ஒரு நாள் வரும் ஃபுல்லா செலிபிரேட் பண்றதுக்கு, அது அந்த பணக்கார லேடியோடைய டெத்துக்கு தான் அப்படி வைப்பேன், அந்த டேல இருக்க உனக்கு ஒரு பெரிய செலிபிரேஷன் அப்படின்னு அம்மாவை பத்தியே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள இருடா உனக்கு இருக்குது நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமா நிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் தான். அங்க லேடிக்கும் வந்து நர்ஸ் வாசம் போட்டுட்டு இருக்கிற கொஞ்சம் உயிரையும் தீத்து கட்டலான்ற மாதிரி வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான் புத்திசாலியாச்சே, சோ இவ உள்ள வர்றதை பார்த்ததுமே நீ வராம இருந்ததான் தப்பு, நாங்க எதிர்பார்த்தது தான், வா வா வந்து வாங்கிட்டு போ, என்கிட்ட மட்டும் இல்ல என்னுடைய டூப்ளிகேட் கிட்டையும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. லேடிக்கும் உள்ள வந்து கத்தி எடுத்து அப்படியே குத்த போறாங்க. அதுக்குள்ள நம்ம டூப்ளிகேட் பொண்ணு ஹீரோயின் மட்டும் இல்ல அவங்களை மாதிரி நடிக்க வந்த நானும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு குங்ஃபு கராத்தேனு எல்லா கலையுமே அவுத்து விடுறான். சோ குழாயடி சண்டை மாதிரி ரெண்டு கேர்ள்ஸும் பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அம்மா அங்க வந்து அவளை ஒரு கையாலே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்க. போ போய் சொல்லு நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தானோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு மிரள விழுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சைடு வில்லனா தான் காட்டுறாங்க. வில்லனும் ஹீரோயினும் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வில்லன் வேற நம்ம ஃப்ரெண்டா இருப்போமா அப்படின்னு தோணத்தோணன்னு கேட்டுட்டு இருக்கிறான். நல்லது இவன் நார்மலா தான் இருக்கிறான், நம்மளை பத்தி எதுவும் தெரியல அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு யோசித்துக்கிட்டு கண்டிப்பா சியோ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்போதும் போல சூப்பரா இருக்கலாம், பட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி தான் இருக்கணும், எப்போதும் எனக்கு சப்போர்ட்டிவா என்ன நடந்தாலும் என் கூடவே என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் சரியா அப்படின்னு போது உடனே வில்லனை பாத்தீங்கன்னா எனக்கு 10 வயசுல ரஷ்யால இருந்த டைம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ஆனா இப்போ இல்ல, அவன் இப்ப எங்க இருக்கிறான் என்ன பண்றான் உயிரோட இருக்கானா ஒருவேளை இல்லையா அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இதுலாம் ஏனைய வச்சாலுமே எட்டாது, ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டுமே ஒரே இடத்துல
கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு டயலாக் டயலாக்கா அடிச்சு விட்டுறான். ஹீரோயினுக்கு என்னடா சொல்ல இப்படிலாம் பேசுறானே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போதே காக்க வந்த தெய்வமா லேடிக்கு வந்து வில்லனுக்கு வந்து போன் பண்றா. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் மாதிரி வேஷம் போட்டு நம்மள முட்டாளாக்கிட்டாங்க, நம்ம ஆக்சிடென்ட் பண்ணதுல இருந்து பிளான் பண்ணி தப்பிச்சு நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அடி வாங்கின கோபத்துல வில்லன் கிட்ட எல்லாத்தையுமே பார்த்த வைக்க அவன் சூடாகி டேபிள சட்டுன்னு அடிக்க ஹீரோயின் பார்த்துட்டு போய் யாரா வேண்ட மாதிரி பாமா உட்காந்துருக்காங்க. கோபத்துல வில்லன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறான். வில்லன் மூளை தான் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஷார்ப்பா யோசிக்குமே. உடனே பாடி கார்டை கூப்பிட்டு நம்ம எனிமி அதாண்டா அந்த பணக்கார லேடி, அவளுடைய நேம்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்த பத்தியுமே எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வரணும். அவ கணக்குல ஒரு பொட்டி கடை இருந்தா கூட அதை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும். அது போக அவ குடும்பத்துல யார் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சீக்கிரமே அவளுடைய பொண்ணை கண்டுபிடிக்கணும், அவளுக்கும் இதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும், ஏன்னா அம்மா அடிபட்டு இருந்தா என்ன பகையா இருந்தா கூட தான் பெத்த பொண்ணு தான் வந்து பாத்துக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை, அந்த பொண்ணு ஒரு டைம் கூட விசிட் பண்ணல. அப்போ கேடி அம்மாவும் பொண்ணு தான், அவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்த மாதிரி அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கிறான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் அட நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலையப்பா, பரவாயில்ல பொழைச்சிப்ப, ரைட்டு இவங்க கிட்ட இனிமேல் ஒரு எட்டு தள்ளி தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லது, இல்லை எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு ஆழமா யோசித்து சரி சியோ நீ அப்பா அவங்கள கொண்டு போட்டுருவியா அம்மாவையும் பண்ணியும் அப்படின்னு உயிர் மேல ஆசையோட கேட்க, நீ மங்கோலியால ஒரு லேம் கேள்விப்பட்டிருப்பதானே அது மாதிரி தான் இவங்களும் அணைய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான். அங்கிருந்து அப்படியே சீனா அடுத்தது நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த அடியால் சாகுறதுக்கு முன்னாடி ஒரு லாயர் வேற வந்துட்டு போயிருப்பான், அவனை பத்தி தான் ஃபுல்லா சர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஒரு ஃபேக்குன்ற மாதிரி தெரிஞ்சிருது. உடனே அப்பவே ஹீரோயின் அம்மாவும் கால் பண்ணி லேடிக்கும் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, ஏண்டா வந்தோன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு அனுப்பிட்டேன், வாங்கின மரண அடியில வாழ்க்கையில மறந்துருக்கவே மாட்டா அந்த அளவுக்கு கொடுத்தாச்சு, ஆனா என்ன பேஷண்ட் ராமா எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் தான் விரல் நுனியில லட்சக்கணக்கில் பிளான் எல்லாத்தையுமே வச்சிருக்கேனே, அதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அந்த பணத்தாசை பிடிச்ச அரைக்கிக்கு பணம் கொடுத்த பாக்ஸ்லயோ ஒரு லொக்கேஷன் ட்ராக்கரை செட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீங்க அவளுடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அவளை பிடிச்சி அவகிட்ட பேசி அவ நம்மளை நம்புற மாதிரி மாத்தணும், அப்பதான் அவகிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும், ஸ்மார்ட் பிளே பண்ணுடா ஹீரோன்ற மாதிரி அவனை ஏத்தி விட. அதே டைம்ல இந்த சைடு இந்த அரைக்கி ஒரு பக்கம் நம்ம அடிச்ச பணத்தை திரும்ப யாரும் அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே போடு போடுன்ற மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட மேக்கப் ஐட்டம் எதையுமே விடல, அதையும் ஒரு பையில எடுத்துட்டு கிளம்புறா. அது போக நம்ம ஹீரோ எல்லுன்னு தெரிஞ்சால என்னையா நிப்பான், இப்ப சொல்லவா வேணும், இவனும் உடனே அவளை ட்ராக் பண்ணிட்டு போய் அவளை லாக் பண்ணிட்டான், அவளை அரெஸ்டும் பண்ணிட, ஒன்னும் புரியாம இந்த அரைக்கி லேடி நின்னுட்டு இருக்க, அந்த அடியால் ஒருத்தன் போலீஸ் கஸ்டடியில இருக்கும் போதே செத்துட்டான்ற மாதிரி தெரிய வருது, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஜஸ்ட் டெலிவரி கேர்ள் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, நீ என்ன நம்பலாம், உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம என்னால உன்னை பாத்துக்க முடியும், அது எப்போனா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான், இல்லைனா உனக்கு நீ தான் ஏமா, உன் உயிர் மேல உனக்கே அக்கறை இல்லை, இதுல நான் யாரு அக்கறைப்பட அப்படின்னு பயங்கரமா அவ டயலாக்கே யூஸ் பண்ணி அவளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான். அங்கிருந்து அடுத்தது இந்த அடியால் பாடியை வச்சு அதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறாங்க. அவன் இவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கிற ட்ரக்ஸ் கிட்டத்தட்ட சூசைடுக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இந்த பவல் டீம் இருக்குல்ல, அதான் அந்த வில்லனுடைய டீம், அந்த டீம் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவுக்கு இனிமே டவுட் அதிகமாயிட்டு இருக்குது. அங்கிருந்து அடுத்தது இந்த பவல் டீமை தான் காட்டுறாங்க. அவரு வில்லன் தான் ஆன்டிடோட் பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்க அவருக்கு ஒரு ஷாக், இது என்ன புது கதையா இருக்கு, மோஃபியா டீம் தானடா இதுக்கு ஓனர் அப்படின்னு யோசித்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் சுத்தி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்ச நேரம் நம்ம தூங்குவோம் அப்பதான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தபடியே அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் ஹீரோ தூங்கினா ரசிப்பா, ஆனா வில்லனை ரசிக்க முடியுமா, முடியாது இல்ல. சோ வில்லன் தூங்குற கேப்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா பாக்கலாம் அப்படின்னு பூனை மாதிரி உருண்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு மிச்சமா இவ்வளவு டிடெக்டிவ் பிளே பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம்ல வில்லன் தூங்குறது பொறுக்காம அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல என்னப்பா தொலைஞ்ச ஜாக்கெட் ரெடி ஆகிட்டா இல்லையா, உண்மையாவே தொலைஞ்சுதான் போச்சா, இல்லைனா நீங்களே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எங்களே ஏமாத்துறீங்களா அப்படின்னு வில்லனை வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்கறாங்க. இன்னும் அது கிடைக்கல அப்படின்னு கோவம் வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சாந்தமா சொல்றான். அப்ப நீ சாவ பார்க்க ரெடியா தான் இருக்க போல, சரிதானே ஆன்டன் அப்படின்னு சொல்ல வில்லன் கடுப்பாக்கி, நான் ஆன்டன் இல்ல சரியா, நான் ரியோ சியோ அப்படின்னு அந்த ஆபீஸே அதிர்ற மாதிரி கத்துறான். கத்தின வேகத்துல பயங்கரமா சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான். சோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின், ஏண்டா அந்த நேம்ல உனக்கு என்னதாண்டா ப்ராப்ளம், இப்படி கத்து அலறற இப்ப சிரிக்கிற இங்க என்ன நவரச நாடகமா நடக்குது அப்படின்னு ஹீரோயின் ஒரு பக்கம் மெதுவா வில்லன் கிட்ட வந்து, நீ ஓகே தானே சியோ அப்படின்னு கேட்க, நீ எப்பாவது உன்னுடைய அம்மா கிட்ட எதிரா பேசிருக்கியா அப்படின்னு வில்லன் கேட்க, நான் எங்கடா கோபமா பேச, என்னதான் பேச விடலையே, நான் பாதி வருஷத்துக்கு அப்புறமா தான் அங்க சுத்தி இங்க சுத்தி அம்மா கிட்டே வரேன், வந்த என்ன பிரயோஜனம், உன் கூட இப்படி சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெந்த புண்ணுல வேலை பார்த்தாதடா அப்படின்னு மனசுல திட்டிக்கிட்டு, ஆமா உன்னுடைய அம்மா தான் இல்லையே, நீ யாரு
கிட்ட தான் பேசினேன், அது என்ன நேம் ஆண்டன் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க, அதான் என்னுடைய ரஷ்யன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பிடிச்சிட்டு நீ எப்போதுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின். பாவமா அவங்க கிட்ட சிக்கி தவிக்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த மெடிக்கல் லீவ் எடுத்து பல நாள் வராத நம்ம பாட்டியம்மாவை தான் காட்டுறாங்க. பாட்டியம்மா இதே வேலையா சுத்துற மாதிரி அங்க ஹாஸ்பிட்டல் உள்ள ஒரு பொண்ணு கிட்ட மேட்ரிமோனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தூங்கு மூஞ்சி பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு யோசித்து அந்த பொண்ணு கிட்ட குடும்ப வரலாற சொல்லி அவளை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க அங்க சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ ஜீப்ல வந்து ஏறிட்டா, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கிறேன், என்னன்னு தெரியுமா, அந்த சிஓ இருக்கான்ல அவன் எங்களுடைய குடும்பத்தை மொத்தமா அழிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், அதுக்கு நான் தான் அவனுக்கு ஹெல்ப் வேற பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ என்னுடைய வீட்டுல போயிரு, உனக்கு எதுவுமே ஆகாது, என்னை விட வேற யாரும் அவ்வளவு நல்லா பாத்துக்க முடியும், அது போக உன்னைய என்னை விட யாராலையுமே சமாளிக்கவும் முடியாது, நீ அந்த அளவுக்கு அழகா வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்கிட்ட தான் பவர் இருக்கு, நீ ஏன் அமைதியா இருக்க, வில்லன் உன்கிட்ட வந்தா நீ அவனை தள்ளி விட்டுரு, அது போக நீ இப்போ டிடெக்டிவா இருக்கிறது ஓகே தான், அதுக்காக எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் எதுவும் இல்லை, அது போக இந்த கேஸ்லயும் நீ ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சம ஜாலியா இருக்குது, ஐயோ இவன் என்ன நம்ம மேல இவ்வளோ பாசமா அக்கறையா இருக்கிறான், இவனை இப்படி பொசசிவ் ஆக்குறது கூட எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு மனசுல யோசித்துட்டு அதை வெளியில காமிக்காத மாதிரி, நான் அவங்க கிட்ட பேசுறது யாருக்கோ பொறாமையா இருக்குது போல, அது மூஞ்சிலே தெரியுது அப்படின்னு போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னுடைய சேஃப்டிக்காக தான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க சீன் கன் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூப்பிட்டு, நீங்க வீட்டுல இருக்கிறது சேஃப் கிடையாது, நம்ம ஹோட்டல்ல தங்கிக்கோ, இப்போதைக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு, நியூஸ் ஆங்கர் ஆகுறது என்னுடைய ட்ரீம், இப்போ அது உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நன்றி சொல்ல, இதெல்லாம் உன்னுடைய டேலண்ட்டுக்கு கிடைச்சது தான், நீ இன்னும் நல்ல இடத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா போட்டோ ஸ்டுடியோவுக்கு வெளியே இருக்காங்க. அப்பா ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணிட்டே கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு, தம்பிக்காரன் மறுபடியும் ஃபார்முக்கு வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சட்டுன்னு பார்த்தா மலையில இருந்து உருண்ட மாதிரி கும்பலா ஒரு செக்யூரிட்டி டீம் வந்து கடை வாசல்லையா வேலி போட, ஃபுட் டெலிவரி பண்ண வந்தவனை கூட அடிச்சு பீஸாவா மாத்திருவானுங்க போல. அவன் வந்து, ஐயோ சாமி இந்த வேலைக்கு வந்தது என்னுடைய தப்பு தான், என்ன விட்டுருங்க, இந்த குண்டு பையனுக்கு தான் நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறான். இந்த சாப்பாடுன்னு சத்தம் கேட்டதுமே ஆழ்துளை கிணத்துல இருந்தாலுமே மேலே எகிரி வர வேண்டான்ற மாதிரி இந்த தம்பிக்காரன் அப்படியே பஞ்சு பேசிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போறான். அந்த டைம்ல ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, நான் எங்க இருப்பேன், என்னுடைய கடைக்கு வெளியில தான் நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும் போது, எங்க கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு கால நேரம் வேண்டாமா, அது போக இங்க இருக்கிற நிலைமையில நீங்க வேற கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ள போய் கப்சிப்புன்னு தூங்குங்க, நான் திரும்ப கால் பண்ற வர வெளியில வரக்கூடாது, சரி பையன் கிட்ட போன கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுறாங்க. அம்மா வந்து, உனக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டேன்டா தங்கம், நீ எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடு, நீ வெயிட் போட்டாலும் பரவாயில்ல, நீ ஹெல்த்தியா இருந்தாலே போதும், அதுக்காக யாரு எவருன்னு தெரியாம யாருக்கிட்டையும் தண்ணி வாங்கி குடிக்க கூடாது, சரியா இப்ப நல்லா சாப்பிடு, அப்பா கூட போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேஃபா பாத்துக்க வச்சுக்கிறாங்க. இங்க ஹீரோ நம்ம ஹீரோயினா கவனமா பாத்துக்கிறான், நான் டிரைவர் லைசன்ஸ் ரிட்டர்ன் டெஸ்ட்ல கூட நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து குட் ஜாப்யா அப்படின்னு தலையை தட்டி கொடுக்க, ஹீரோயின் காரை உடைச்சிட்டு வானத்துக்கே பறந்து போயிடுறான். சரி சீக்கிரமா வீட்டுக்கு வா, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் ஃபீலிங்ல சொல்லவும் ஹீரோவுக்கு மனசே இல்ல, ஆனா போய் தானே ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டுட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம் கூட ஹீரோ நம்மளுடைய தலையை கியூட்னே தட்டி கொடுத்தானே அப்படின்ற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டே ஹாப்பில உள்ள போறாங்க. அடுத்த சீன்ல அந்த வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லனுக்கு ஒரு போன் கால் வருது, நீ என்ன அந்த ஆன்டிடோட் பிசினஸ் உன்னுடையதுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன், அது உன்னுடையதே கிடையாது, அது மோஃபியா கேங்குக்கு சொந்தமானது தானே, நீ எப்படி உன்னுடையதுன்னு உரிமை கொண்டாடலாம், உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது அப்படின்னு வில்லனை வச்சு செய்யறாங்க. ஆனா வில்லனை பாத்தீங்கன்னா அசைய கூட இல்லை, டேய் அதை உருவாக்குனதே நான் தாண்டா, நான் இல்லைனா நீயும் இல்லை, அந்த பவல் டீமும் இல்லை, நீங்கெல்லாம் என்கிட்ட வாய்ப்பு பேசாத்தீங்கடா அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அந்த லேடி கிட்ட எவிடன்ஸ் கிடைக்குமான்னு விசாரிச்சுட்டு இருக்கான், எனக்கு டெலிவரி பண்ற வேலை தான், லேடி கிம் கொடுக்குற ஆர்டர் எல்லாத்தையுமே நான் டெலிவரி பண்ணுவேன், இதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, இங்க நான் மட்டும் இல்லை என்னை மாதிரி ஏகப்பட்ட பேர் என்ன டெலிவரி பண்றோன்னே தெரியாம இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா எனக்கு அதுல ஒரு விஷயம் தெரியும், இந்த ஆன்டிடோட் எல்லாத்தையுமே கடல் நத்தையோட ரத்தத்துல தான் பண்றாங்க அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சதை சொல்ல ஹீரோ எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். நம்ம ஹீரோ வேலையில கண்ணா இருந்தாலும் ஹீரோயின கேர் பண்ணிக்கிறதுல அவனை மிஞ்ச ஆளே இல்லைன்ற மாதிரி அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கியூட்டா பேக் பண்ணி டெலிவரி பண்றான். இதை பார்த்த ஹீரோயின் இனி அவங்க வீட்டுக்கு போக வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. ஹீரோ மெசேஜ்ல நான் இன்னைக்கு லேட்டா தான் ஒர்க்குக்கு போவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நான் மட்டும் ஏன் சீக்கிரமா போகணும் அப்படின்னு கண்ணாடியை பார்த்து அவளுக்குள்ளேயே பேசிக்க. அந்த டைம்ல இந்த சைடு வில்லனை காட்டுறாங்க, வில்லனுக்கு ஹெட் ஒருத்தன் இருப்பான்ல, அவனும் வில்லனும் மீட் பண்ண பிளான் போடுறாங்க. சோ அதோட
இதோட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது. அடுத்த வீடியோ நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோ கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு என்ன செய்ய போகிறான், நம்ம வில்லன் மோஃபியா டீமுக்கு எதிரியாக மாற போகிறானா, ஹீரோயின் ஃபேமிலியை தீத்து கட்ட போட்ட பிளான் என்ன ஆனது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பார்ட் தான் இருக்குது, அதுவும் இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் மிஸ்டர் ராய்ஸ் அவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.